Welcome to Fishing Journey. In the video, we will see steel leader line. That is why we will see the same thing. Two-way civil one fast touch. Steel wire. This is 0.08 mm. அடுத்தது வந்து கட் பண்றதுக்கு சிசர் எடுத்துர்க்கேன் அடுத்தது வந்து நோஸ் பிளேயர் எடுத்துர்க்கேன் சரி எப்படி கட்டிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டீல் வயர் எடுத்து போம் இத நான் எப்படி புடிக்கிறேன்னு பாருங்க இத போல கால்ல மாட்டி எடுத்துக்கணும் கரெக்ட்டா 1.5 ft இல்ல 1 ft வெச்சா போதும் அதுக்கு மேல பெருசா இருந்தா நம்ம காஸ் பண்றது கஷ்டமா இருக்கும் இத போல கால்ல மாட்டி 4 தடவை எடுத்துக்கணும் மொத்தமா நமக்கு 8 லைன் வர போல இருக்கணும் நம்ம 8 லைன் வர போல எடுத்துட்டாச்சு இப்போ வந்து அந்த லைனை கட் பண்ணி எடுத்துருவோம் நாலு லைனுமே ஒண்ணா சேர்த்து விட்டுப்போம் First, நம்ம ஃபாஸ்ட் டச் எடுத்து கட்டுவோம் எப்படி கட்டறன்னு பாருங்க மொத்தமா சேர்த்து அந்த ஃபாஸ்ட் டச்சோட கேப்ல விடணும் நம்ம அந்த லைனை சுத்தி சுத்தி புடிச்சதால எல்லாமே ஜாயின்டா இருக்கும் அது 8 லைனா தனித்தனியா கட் பண்ணி விட்டுப்போம் நல்லா பாருங்க இத போல மடிச்சி விட்டுட்டு நம்ம 3 டைம் சுத்துறோம் அதுல எப்படி சுத்துறன்னு பாருங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குறத மட்டும் தான் சுத்துறோம் நீட்டா இருக்குறது அது நீட்டாவே தான் இருக்கணும் Three times சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இத ரெண்டா பிரிச்சுக்கணும் 8 லைன் இருக்குங்களா 4 4 பிரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 4 லைனை ஒரு மூணு வாட்டி சுத்துறோம் அடுத்து 4 லைனை மூணு வாட்டி சுத்துறோம் எப்படி சுத்துறன்னு பாருங்க இப்போ அடுத்த 4 லைனை மூணு தடவை சுத்துறோம் பாருங்க தனித்தனியா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா 8 லைனையும் சேர்த்து மூணு தடவை சுத்துறோம் மூணு தடவை இல்ல 4 தடவை கூட சுத்திக்கலாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க லைனை கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த எக்ஸ்ட்ரா சின்னதா இருக்க லைனை வந்து நம்ம நோஸ் பிளேயர் வச்சு சுத்தி விடணும் நசிக்கிட கூடாது நசிக்கிட்டா லைன் டேமேஜ் ஆயிடும் அதனால வந்து லைட்டா புடிச்சு சுத்தின பக்கமே சுத்தி விடணும் அவ்வளோதான் கட்டி முடிச்சாச்சு இப்போ வந்து நான் பெரிய ஊக்கு எடுத்து இதில் மாட்டிக்கிறேன் நீங்கள் கம்பி எதனா இருந்தால் கூட எடுத்து மாட்டிக்கோங்க இது வந்து பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் மாற்றி பிடிக்கும்போது வந்து நீங்கள் இப்படி இழுத்தா போலேயே தான் பிடிக்கணும் நீங்கள் லூஸாக விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக சிக்கிடும் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஃபாஸ்ட் டச் கட்டினா போலவே தான் சிவிலும் கட்ட போகிறோம் பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு ஃபஸ்ட்டு லைனை தனித்தனியாக கட் பண்ணி விட்டுப்போம்
ஃபஸ்ட்டு 8 லைனுமே ஒன்றா வச்சு 3 தடவை சுற்றிப்போம். அடுத்த 4 லைனை 3 தடவையும் அதுக்கு அடுத்த 4 லைனை 3 தடவை சுற்றுவோம். அடுத்து 8 லைனுமே ஒன்றா பிடிச்சி 3 தடவை இல்லை 4 தடவை சுற்றிக்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க லைனை கட் பண்ணிவிட்டு நோஸ் பிளேயர் வச்சு சுற்றி விட்டுருவோம். கட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பெரிய ஊக்கு எடுத்து நம்ம அந்த சிவிலோட கேஃபில் மாட்டணும். எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். நம்ம கட்டின இடத்துலையே தான் மாட்டணும் அதை. நம்ம இப்போ இந்த 8 லைனே ஒரே லைனாக மாற்றணும். அதனால் வந்து இந்த ஊக்கை பிடிச்சி 30லேருந்து 40 தடவை சுற்றணும். எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். சுற்றி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைனை இழுத்து விடணும். எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். இதை போல் டைட்டாக இழுத்து விடணும். இழுத்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே போல் திருப்பி நம்ம இந்த பக்கமாக சுற்றணும். அதே போல் 30லேருந்து 40 தடவை சுற்றணும். சுற்றி முடித்ததுக்கப்புறமா இழுத்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இழுத்து விட்டால் போலயே. அவ்வளோதான், ஸ்டீல் லீடர் லைன் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 40 கிலோ வரைக்கும் நீங்கள் புல் பண்ணலாம், இழுக்கலாம், ஆனால் தூக்க முடியாது. நாங்கள் இந்த ஸ்டீல் லீடர் லைனு பேரை கூட அடுத்து லேடி ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற பாறை மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு மோனோஃப்ளமின் லைனே போதும். அதிகமாக நைட் ஃபிஷிங் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணுறது நல்லது. நம்ம இந்த லீடர் லைனை வந்து ஃபாஸ்ட் டச் வச்சு செஞ்சதால் நம்ம எத்தனை லூர் வேணாலும் ஈஸியாக மாட்டிக்கலாம். பிகினர்ஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோவை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்ககிட்ட எதனா கேட்கணுன்னா கமெண்டில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து பேசலாம் ஜாயின் பண்ணி. நீங்கள் ஃபிஷிங் முடித்ததுக்கப்புறமா இதை போல் எடுத்து சுற்றி கவரில் போட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் ஃபிஷிங் பண்ணும்போது எடுத்து நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா ஸ்டெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபிஷிங் பண்ணலாம்.